தேசிய இன பிரச்சனையை அவர்கள் தீர்த்திருப்பார்களாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் 16 அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததும் இங்கு நீங்கள் உச்சபட்ச அதிகாரத்திலும் இருக்க வேண்டும் ஆனால் பிற்பாடு நீங்கள் அமெரிக்காவில் போய் உங்களை நீங்கள் அமெரிக்காவில் வாழவும் வேண்டும் அபக்கமாக இல்லை முன்னர் வெள்ளை வான் என்று சொன்ன விஷயத்தை கொண்டு வந்ததே இப்பொழுது ஆக சொல்லுவாங்க தமிழ்ல கிளிசகட்ட வேலை என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஊடகங்கள் வாய் திறக்க கூடாது என்பது அவர்களது அடுத்த கட்ட தேவையாக இருக்கலாம் இன்றைக்கு போய் நாளைக்கு பிணையில் வருபவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் முதலாவதாக இலங்கையினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களை தங்களுடன் ஒன்றிணையுமாறு பௌத்த துறவிகள் கோரிக்கை விட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்கள்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்ததில் முன்னணியில் நின்று அதற்கான வேலைகளை நடாத்தியவர்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் இந்த நாட்டையே ஏலங்கூறி விற்கிற நிலைக்கு போய்விட்டது என்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பிரதேசங்கள் கூட சீனாவிற்கு பல்வேறுபட்ட தேவைகளுக்காக கொடுக்கப்பட ஒரு பக்கம் மீன்பிடி மறுபக்கம் தென்னந்தோட்டங்கள் இதைவிட மாற்று மின்சார திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இப்படி வடக்கு மாகாணத்தின் பல்வேறுபட்ட நிலங்களும் தொழில்களும் சீனர்கள் வசம் போகின்ற ஒரு நிலவரமும் இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வடக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான காணிகளை கூட சீனர்களுக்கு விற்கப்படும் என்ற பல்வேறுபட்ட பேச்சுக்களும் கூட அடிபட ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே இந்த வகையில் ஏற்கனவே ஹம்பாந்தோட்டை அதனை சுற்றி வர உள்ள 15,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொழும்பு துறைமுகத்தினுடைய ஒரு டெர்மினல் ஒரு முனையம் அதனை விட போர்ட் சிட்டி என்று பல விஷயங்களை சீனாவிற்கு விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது வடக்கிலும் ஏனைய பிரதேசங்களிலும் உள்ள இடங்களையும் சீனாவின் வசம் ஒப்படைக்கிற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தில் நம்பிக்கை கொண்டு தமிழ் மக்களை அழித்தொழிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்த ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் அவர்கள் இப்பொழுது இலங்கையினுடைய இறையாண்மையை காப்பதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களிடம் கோரிக்கை விடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உண்மையாகவே இந்த அரசாங்கம் தேசிய இந்த அரசாங்கம் அல்ல இலங்கையில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தேசிய இன பிரச்சனையை அவர்கள் தீர்த்திருப்பார்களாக இருந்தால் எந்த நாட்டிடமும் மண்டியிட வேண்டிய ஒரு அவசியம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது தேசிய இன ஒரு யுத்தத்தை புரிவதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளிடமிருந்து உதவிகளை பெற்றார்கள் பிரத்யேகமாக சீனாவிடமிருந்து பல்வேறுபட்ட உதவிகளை பெற்றார்கள் விமானங்களை பெற்றார்கள் ஆயுதங்களை பெற்றார்கள் நிதி உதவிகளை பெற்றார்கள் ஆகவே அந்த தமிழ் இனத்தை அழித்தொழிப்பதற்கான முழுமையான உதவிகளை பெற்று இன்று அதற்கு பிரதி உபகாரமாக முழு நாட்டையுமே சீனாவிடம் கையளிக்கிற ஒரு துப்பாக்கியமான சூழலுக்கு இந்த அரசு வந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது சிங்கள மக்கள் அல்லது சிங்கள புத்திஜீவிகள் இன்னும் சிறப்பாக இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த நாட்டை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டுமென்றும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட வேண்டுமென்றும் 1948 முதலாவது சுதந்திரத்துக்கு பிற்பாடு இரண்டாவது சுதந்திரத்துக்காக நாங்கள் போராட வேண்டி இருக்கிறது
என்று பௌத்த துறவிகள் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றன என்பதும் கண்கூடாக தெரிகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு பக்கம் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற அதே சமயம் ஒரு அற்ப சொற்பம் ஒரு தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்ப சொற்ப சலுகைகளான 13வது திருத்தம் மாகாண சபை முறை என்பதிலும் வந்து இலங்கை அரசாங்கம் அதனை முழுமையாக இல்லாதொழிப்பதிலும் தனது வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. தேசிய பாடசாலைகள் வடக்கு மாநிலத்தில் 52 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் என்று எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலைகளை தேசிய வைத்தியசாலைகள் என்ற அடிப்படையில் எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக இந்த பௌத்த துறவிகளோ அல்லது இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி பேசுபவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகல மக்களையும் சமத்துவமாக மதித்து குறைந்தபட்சம் அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து அந்த சமத்துவத்தை பேணுவதில் இன்னும் அக்கறை உள்ளவர்களாக இவர்கள் இல்லை என்பது இன்னும் ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, இன்று இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை பற்றி பேசக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது சஜித் பிரேமதாசா அவர்கள் தலைமையிலான மக்கள் சக்தியோ கூட இந்த மாகாண சபைகளுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற பொழுதும் அல்லது வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் ஒரு பலாத்காரமான முறையில் சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற பொழுதும் இல்லையென்றால் புதிய புதிய பௌத்த கோயில்கள் வருகின்ற பொழுதும் இந்த எதிர்த்தரப்பு என்பது இன்னும் மௌனம் சாதித்து கொண்டிருப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களும் கூட தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களும் ஒரு வாய் திறக்காத ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில் எங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான அந்த விஷயம் என்பது எங்களுக்கு ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் அல்லது அதே போல் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு காத தூரம் தூரவே நிற்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த இலங்கையினுடைய இறையாண்மையை பற்றி பேசுபவர்கள் நிச்சயமாக ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்குள் இங்கு பல்லாயிரக்கணக்கான சீன மக்கள் குடியேறத்தான் போகின்றார்கள். அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான சீனர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்களது வருகைக்காக விமான நிலையம் புகையிரத நிலையம் பஸ்ஸினுடைய என்னென்று சொல்லி சொல்கிறது சைன் போர்டுகள் எல்லாமே இப்பொழுது சீன மொழி முக்கிய இடம் பெறுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகின்றது. என்னும் சொல்லப்போனால் வாசுதேவ நாணயக்கா போன்றோர் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணுமென்றால் சீன மொழியை படியுங்கள் என்று சொல்கின்ற அமைச்சர்களும் என்று இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சீன மக்களின் குடியேற்றம் என்பது கூட இப்போ ஒரு பெரிய அளவில் நாங்கள் என்ன நாங்கள் கொடுத்திருப்பது 5-10 வருஷங்களுக்கு அல்ல. கம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருஷ குத்தகைக்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதே போல் கொழும்பு துறைமுக கொழும்பினுடைய ஒரு டெர்மினல் ஒரு கொழும்பு துறைமுகத்தினுடைய டெர்மினல் 89 வருஷ குத்தகை கொடுத்திருக்கிறது. அதே போல் போர்ட் சிட்டியையும் அதே மாதிரியான ஒரு நீண்ட குத்தகை அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு 3-4 தலைமுறை போனாலும் கூட சீன மக்களினுடைய அதிகரிப்பு இங்கு கூட போகின்றது தவிர குறைவதற்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. ஆகவே நாங்கள் இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை தமிழ் மக்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த மண்ணை நாங்கள் குறைந்தபட்சம் எங்கள் வடக்கு மாகாணத்தை தமிழ் மக்கள் காப்பாற்றி கொள்ளணும். அது மாத்திரமில்லை கிழக்கு மாகாணத்தை காப்பாற்றி கொள்வதற்கு கூட அங்குள்ள முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களது குடும்ப அரசியலை நடாத்துவதற்காக அவர்கள் இலங்கையினுடைய எப்பாகத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் தங்களை ஒரு தங்களை யுத்தத்தை வென்றெடுத்த மா வீரர்களாகவும் இந்த நாட்டினுடைய நாட்டு பற்றாளர்களாகவும் தங்களை விட ஏனையோர் எல்லோருமே வந்து இந்த நாட்டு பற்றற்றவர்கள் என்ற தோரணையில் பேசுகிறவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டை முழுமையாக அடகு வைக்கின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வடக்கு மாகாணத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை
தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு தமிழ் கட்சிகள் ஒன்று திரண்டு வடக்கு மாகாணத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. பஸ்ஸில் வருவதனூடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர் எங்கேயோ கொண்டு போய் விடுவார் என்ற தோரணையில் தான் இப்பொழுது கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைவசம் வைத்திருப்பது ஒரு குடும்பம், ராஜபக்ஷ குடும்பம். மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் நீண்டகால அரசியல்வாதி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அதுக்கு பிற்பாடு பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார், மிக நீண்டகால நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். ஆகவே அப்படி பல்வேறுபட்ட தகமைகளை கொண்டவராக அவர் இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் முன்னர் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சகோதரர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்து இப்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஆகவே அண்ணன் தம்பி மகன் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பமே இந்த ஆட்சி அதிகாரனுடைய உச்சாணி கொப்பில் இருக்கின்றார்கள். இப்பொழுது பஸ்ஸில் வந்தால் தான் வந்து இந்த நாட்டினுடைய அரசு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறும் என்று கூறினால், அப்போ இதுவரை காலமும் இவ்வளவு 40 வருஷம் கருத்தில் 40 வருஷம் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வளவு காலம் அவர் நிதியமைச்சராக இருந்தார், அவரால் இந்த நாட்டின் இந்த நாட்டினுடைய நிதி வளத்தையோ அல்லது பொருளாதார வளத்தையோ அவரால் முடியாது என்றால் பஸ்ஸில் ராஜபக்ஷ கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பது முதலாவது கேள்வி. பஸ்ஸில் ராஜபக்ஷ அவ்வளவு பொருளாதாரத்திலோ அல்லது நிதித்துறையிலோ பாண்டித்யம் பெற்றவரா நிபுணத்துவம் பெற்றவரா என்றது அடுத்த கேள்வி. இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த விடயம் உண்மையாகவே இந்த பொருளாதாரம் என்பது மிக மிக மோசமான நிலை கடந்து எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அந்த ஜிஎஸ்பி பிளஸ் என்று சொன்ன விடயத்தை காப்பாற்றுவதற்காக இலங்கை அரசாங்கம் 16 அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததும், அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு கடிதம் எழுதியதும், தாங்கள் வந்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய இருக்கிறோம் என்று கூறுவதெல்லாம் அந்த ஜிஎஸ்பி பிளஸ் கையை விட்டு போகுமாக இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்டரிகள் பலதும் மூடப்படும். கார்மெண்ட் ஃபேக்டரிகள் மூடப்படுமாக இருந்தால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் வேலை இழப்பார்கள். அப்பொழுது அப்படி வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் மிக மோசமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக, இவர்களுடைய வெளி விவகார கொள்கை என்பது இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுடன் இவர்கள் வைத்திருக்கிற உறவு என்பது நிச்சயமாக சீனாவிற்கான ஒரு அதி உச்சபட்ச அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து சீனாவை இந்த நாட்டுக்குள் அவர்களுக்கான இடுப்புக்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து ஏனைய நாடுகளை பகைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய சீன சார்பு கொள்கை என்பது மிக பெரிய அளவில் போயிருக்கிறது. இந்த நிலையில்தான் இலங்கையை நோக்கி பல்வேறுபட்ட பொருளாதார தடைகள் அல்லது அழுத்தங்கள் வருவதற்கு, இப்போ ஜிஎஸ்பி பிளஸ் நீங்கள் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் அகற்றாவிட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டி ஏற்படலாம். இதே போல் அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ அல்லது வேர்ல்ட் பேங்க் போன்றவை எல்லாமே இவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் பல்வேறுபட்ட என்னென்னு சொல்கிறது டிமாண்ட்ஸ் பல்வேறுபட்ட விஷயங்களை முன்வைக்கக்கூடும். ஆகவே அந்த நிலையில் கோத்தபாய ராஜபக்ஷ இது எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா? ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற வெளி விவகார கொள்கை என்பது தினேஷ் குணவர்த்தனாவிடம் இருக்கின்றது. வெளி விவகார செயலாளராக ஒரு கடற்படையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் வெளி விவகார கொள்கையினுடைய வெளி விவகார செயலாளராக இருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வெளிநாடுகளிடம் உதவிகளை பெற வேண்டும், கடனை பெற வேண்டும், நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை அது செய்வதாக இருந்தால், பஸ்ஸில் ராஜபக்ஷ அந்த கட்டத்துக்கு போவதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையில் மாற்றங்கள் வேண்டும். இந்த நாடு சீனா நோக்கி போவதில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில்தான் நாடு இருக்கிறதா என்பது கேள்வி. ஆகவே பஸ்ஸில் ராஜபக்ஷவும் போய் சீனாவுடைய காலில் விழுந்து உதவி கேட்கப் போகிறாரா, அல்லது மாற்றங்களை உருவாக்கி ஐரோப்பிய அமெரிக்க உதவிகளை பெற்றுக்கொள்ளப் போகிறாரா என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. ஆனால் நடைமுறையில் இவரால் அவற்றை செய்வது மிக மிக கடினமானது. ஆனால் இங்கே ஒரு கேலிக்குரிய சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த
இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இப்பொழுது வந்திருப்பவர் முன்னர் அமெரிக்க குடிமகனாக இருந்தவர். பின்பு அவர் அமெரிக்க குடிமகனாக இருந்து கொண்டே ஜனாதிபதியாக வர முடியாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் தனது குடியுரிமையை துறந்து மீண்டும் இலங்கை குடிமகனாகி ஜனாதிபதி தேர்தலை கேட்டவர். இப்பொழுது பசல் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமைகளை கொண்டிருக்கின்றார். அமெரிக்க குடியுரிமையையும் இலங்கை குடியுரிமையையும் கொண்டவராக அவர் இருக்கின்றார். ஆகவே அவரை பொறுத்தவரையில் அமெரிக்க குடியுரிமையை விட அவர் தயாராக இல்லை என்பதுதான் இதுவரையில் உள்ள நிலைமை. அவர் இங்கு அமைச்சராக இருக்க விரும்புகின்றார், தனது நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆனால் அமெரிக்க குடியுரிமையை விடமாட்டேன் என்பதிலும் பிடிவாதமாக இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் 20வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் தேர்தல் கேட்கலாம் அமைச்சராகலாம் என்ற நிலையை இவருக்காகத்தான் உருவாக்கினார்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய நாட்டில் பக்தி இருந்தால் உங்களது நாட்டில் இது உங்களுடைய நாடு என்றொரு ஆணவம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்களில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் குறைந்தபட்சம் உங்களுக்கு அமெரிக்க குடியுரிமையை திறப்பதற்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன? இங்கு நீங்கள் உச்சபட்ச அதிகாரத்திலும் இருக்க வேண்டும், ஆனால் பிற்பாடு நீங்கள் அமெரிக்காவில் போய் உங்களை நீங்கள் அமெரிக்காவில் வாழவும் வேண்டும். ஆகவே இவ்வாறானவர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு இருக்கப் போகிறது? உண்மையாகவே நாட்டின் மேல் பெற்றுதல் கொண்டு பொருளாதாரம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்களா இல்லை என்று சொல்லி சொன்னால், இருக்கும் வரை அதிகாரத்திலிருந்து பின்பு அமெரிக்கா போய் அங்கு வாழ்ந்து விடலாம் என்ற நிலையில் தான் எண்ணம் இருக்கிறார்களா என்றால், நிச்சயமாக அவர்கள் அமெரிக்காவில் வாழ்வதை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அதனை துறக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்காகவே நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இதற்காகவே சட்டத்தை மாற்றுகிறார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டத்தை வெட்கமாக இல்லை. இவ்வாறான நிலையில்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆட்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுடைய எதிர்காலம், அவர்களது பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய இறையாண்மை இவற்றின் மேல் பற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக அதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக இதில் சிங்கள பௌத்த தீவிரவாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிமுறைகளை பற்றி முதலாவது சிந்திக்க வேண்டும். முதல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வீகமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பாக சரியான புரிதல்களுக்கு வர வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் உண்மையாகவே அந்த பௌத்த பிக்கு கூறியது போன்று இந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மூன்றாவது ஒரு விடயம், யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது அண்மை காலத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருப்பது பூநகரியில் கௌதாரி முனையில் சீனாவினுடைய அல்லது சீன கொம்பனி ஒன்றினுடைய கடலட்டை பண்ணை ஒன்று இருப்பது தொடர்பாக. அந்த கடலட்டை பண்ணையை கொண்டு நடாத்துகின்றவர்கள் நரியாலையில் என்னும் ஒரு கடலட்டை குஞ்சை வளர்ப்பதற்கான ஒரு 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 அதற்கான ஒரு கம்பெனியை நடாத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 5 வருஷமாக அவர்கள் அதனை செய்வதாகவும் கூறப்படுகின்றது. அதற்கு அங்கு மேனேஜராக முகாமையாளராக இருக்கக்கூடியவர்கள் என்பவர் வந்து அவர் ஒரு இபிடிபியினுடைய உறுப்பினர் என பரவலாக பேசப்படுகின்றது. ஆகவே என்னுடைய கேள்வியெல்லாம் திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கடைத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவர், நிச்சயமாக அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தெரிஞ்சிருக்கு. முன்னே அரசாங்கம் இதற்கு பெர்மிஷன் கொடுத்ததா கொடுக்கவில்லையா போன்ற சகல விஷயங்களையும் அவர் ஒரே நாளில் அவரால் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய மேலதிகாரிகளிடம் கேட்பதனூடாக இந்த விஷயங்கள் எவ்வாறு நடந்தது என்பதை அவர் ஒரே நாளில் அவர் ஒரு மனத்தியாரத்தில் அவரால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அரியாலையில் இயங்கக்கூடிய இந்த பண்ணையானது பண்ணையில் இருக்கக்கூடிய முகாமையாளர் என்பவர் நீண்டகாலம் இபிடிபியினுடைய ஒரு செயற்பாட்டலாக இருந்ததாக நாங்கள் அறிகிறோம். அதனுடைய உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டியது டாக்டர் தேவானந்தா அவர்களுடைய பொறுப்பு. இதன் ஏன் நான் கூறுகிறேன் என்று சொல்லி சொன்னால் வந்து தமிழ் அல்லது இந்த மண்ணுக்கு சொந்தமான கடல் தொழிலாளர்கள் அவர்கள் இந்த கடலட்டையை செய்வதோ அதற்கு ஒரு பண்ணை அமைப்பதோ அதற்கான உரித்துக்களை பெற்றுக்கொள்வதற்கோ
அவர்கள் காலாதி காலமாக போராடினாலும் கூட அதனை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல்பாடு. ஆனால் எங்கோ இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து பண்ணை அமைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் நாங்கள் அதனை பார்க்கிறோம் என்று சொல்வதும் வந்து உண்மையாகவே ஏற்புடைய ஒரு செயல் அல்ல. அந்த அந்த பிரதேசத்துக்குரிய பல மீனவர்களுடன் நானும் பேசியிருக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் யாரும் அந்த பண்ணையை அங்கு ஆதரித்திருக்கவில்லை. ஆகவே இவ்வாறு ஒரு ஒரு சட்டங்களுக்கு புறம்பாக ஒரு என்னென்று சொல்லி சொல்வது ஒரு திட்டமிட்டு வேறு வேறு யாருடையோ ஒரு மறைவில் நின்று கொண்டு இவ்வாறான தொழில்துறைகளை தங்கள் வசம் இவர்கள் அபகரிப்பதை ஒன்று ஏற்படுத்த முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு தென்னையை பயிர் செய்து நாங்கள் அதிலிருந்து ஒரு வருமானத்தை எடுப்பதற்கு 5 வருஷம் ஆகின்றது. அதேபோல்தான் ஒரு அட்டை கொஞ்சம் வளர்த்து அதை ஒரு செழிப்பான நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை வியாபாரமாக்கக்கூடிய அட்டையாக கொண்டு வருவதற்கும் 5 வருஷ காலம் எடுக்கும். ஆகவே என்னுடைய கேள்வி எல்லாம் வந்து இந்த சீன கம்பெனிகள் 5 வருஷம் குஞ்சுகளை வளர்த்து கொடுத்து அதிலிருந்து எவ்வளவு தூரம் இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் என்பது ஒரு கேள்வி. ஆகவே அவர்கள் உண்மையாகவே இங்கு வந்து அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்காக வந்திருக்கிறார்களா? பொருளாதார நடவடிக்கைகள் என்பவற்றை ஒரு மறைவில் என்ற ஒரு கவரில் இருந்து கொண்டு வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களா என்பதும் எங்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆகவே இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக திரு டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இந்த பண்ணை தொடர்பாக ஒரு காத்திரமான கடுமையான நடவடிக்கையை அவர் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை எடுப்பதனூடாக மேற்கொண்டும் வடக்கு மாகாணத்திற்குள் இவ்வாறான சீனர்களுடைய ஊடுருவல்கள் அது என்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை தடுப்பதற்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய கடமைப்பாடு இருக்கின்றது, அதிகாரம் அவரது கையில் இருக்கின்றது. அந்த வகையில் அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான முழு அதிகாரம் அவரிடம் இருக்கின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன் வடக்கு மாகாணத்து கடல் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் இந்த தொழில்களை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கடலட்டை துறையில் எங்களது மீன்பிடியாளர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பல கோடி பெருமதியான கடலட்டைகளை ஏற்றுமதி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அதனை பதப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் எல்லா தொழில்நுட்பங்களையும் தெரிந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் எங்களது மீனவர்களுக்கு அந்த முன்னுரிமையை கொடுத்து இவ்வாறானவை வடக்கு மாகாணத்துக்குள் வருவதனூடாக அது பல்வேறுபட்ட பின்விளைவுகளை உருவாக்கும் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணம் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் கூறியது போன்று நாடாளுமன்றத்திலும் சொல்லப்பட்டது, முன்னர் வெள்ளை வான் என்று சொன்ன விஷயத்தை கொண்டு வந்ததே இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரு கோத்தபாய ராஜபக்க அவர்கள் முன்னர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் வெள்ளை வான் என்ற கலாச்சாரம் என்பது மிக பிரபல்யம் பெற்றதாக உலகளாவிய ரீதியில் இப்படி ஒரு மோசமான நிலைமை இந்த நாட்டில் இருக்கின்றது. அது பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்லாமல் அரசுக்கு எதிரானவர்கள் எதிர்குரலை காட்டக்கூடியவர்கள் என பல பேரும் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இதில் மிக பெரும்பான்மையானவர்களுக்கு என்ன நடந்தது அல்லது அதுக்கான வழக்குகள் விசாரணைகள் நீதி என்பவை இன்று வரை கிடைக்கவில்லை என்பது ஒரு சரியான விடயம். அதே நிலைமை எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் இந்த நாட்டில் பொருளாதார நடவடிக்கைகள் என்பது மிக மோசமான நிலைக்கு போய் மக்கள் ஒரு கிளர்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரணமான ஒரு அரச உத்தியோகத்தினால் கூட இன்று சிவியத்தை நடாத்த முடியாத நிலைமை இருக்கின்றது. அவ்வளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய பொருளாதார நிலைமைகள் போயிருக்கின்றது. நாளாந்தம் பொருட்களினுடைய வெளியேற்றம் என்ன கண்மென் தெரியாமல் உதாரணத்துக்கு ஆக சொல்லுவாங்க தமிழில் கிளிசகட்ட வேலி என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மஞ்சள் 250 ரூபா 300 ரூபா விற்ற மஞ்சள் இப்போ 5000 ரூபா 6000 ரூபா, ஆனால் உங்களுக்கு தொன் கணக்காக என்னென்னு சொல்லி சொல்கிறது கடத்தப்பட்டு வந்து அதனை அரசாங்கம் தன்வசம் எடுத்ததை இது ஒரு என்னென்னு சொல்லி சொல்றது குடு ஒரு ட்ரக்ஸோ ஒரு இது வந்து ஒரு போதைப்பொருள் அல்ல, இது ஒரு மருத்துவ பொருள் உண்மையாக சொல்வதானால் அதனை எரிக்கிறார்கள்.
அதனை கொண்டு போய் கொட்டி எரி கடத்தப்பட்டு வந்த பொருள்தான். கடத்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், கடத்தலை கட்டுப்படுத்தலாம், அது எல்லாம் செய்யப்பட வேண்டியது. ஆனால் ஒரு இந்த நாட்டில் 5000 ரூபாய் ஒரு கிலோ 5000 ரூபாய் 6000 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வந்து கொண்டு போய் அதனை போட்டு எரிப்பதென்பது அது கடத்தப்பட்டது என்ற காரணத்துக்காக சொன்னால் மக்களுக்கு இன்றைக்கு உங்களால் ஒரு மஞ்சளை நிப்பாட்டினால் அது அதனை உடனடியாகவே இந்த நாட்டில் அதனை உற்பத்தி செய்து நீங்கள் அதனை ஒரு சாதாரண விலைக்கு விற்க முடியுமென்றால் இன்று வரை முடியாமல் தான் இருக்கின்றது. ஆனால் இவை போட்டு எரிக்கப்படுகின்றது. எனக்கு தெரியாது இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தின் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன அடிப்படையில் இந்த விஷயங்களை செய்கிறார்கள் என்று. இதேபோல் தான் இந்த பொருளாதாரம் என்பது மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் நிச்சயமாக வந்து இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு கிளர்ச்சிகள் வருவதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஊடகங்களுக்கு வாய்க்கட்டு போட வேண்டும். ஊடகங்கள் ஒன்றும் எழுதக்கூடாது. ஊடகங்கள் தாங்களாகவே வந்து என்னென்று சொல்றது தணிக்கை செய்ய வேண்டும். அவர்கள் என்ன எழுதுவது எழுதக்கூடாது என்பதை அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பழைய நிலைமைக்குத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கம் இராணுவ பிரதானிகளை முக்கியமான இடங்களில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லா இடத்தையும் தங்களுக்கு எதிரான சில கிளர்ச்சிகள் வருமாக இருந்தால் அவை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி போலீசார் இராணுவம் ஏனைய அனைத்து நிர்வாகங்கள் அனைத்தும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊடகங்கள் வாய் திறக்கக்கூடாது என்பது அவர்களது அடுத்த கட்ட தேவையாக இருக்கலாம். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக அதாவது வந்து ஒரு ஊடக சுதந்திரத்தை ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய அனைவரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அவர் காத்திரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த முற்போக்கு ஜனநாயக புத்திஜீவிகள் முன்வராவிட்டால் நிச்சயமாக நிலைமை என்பது தமிழ் நாங்கள் மாத்திரமல்ல இது முழு இது இலங்கையில் இருக்கக்கூடிய முழு ஜனநாயக சக்திகளும் வந்து பாதிக்கப்படுவார்கள் என்பது திடகாத்திரமான உண்மை. நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய போலீஸ் இருக்கின்றது. போலீஸுக்கு துணையாக வந்து எஸ்டிஎஃப் இருக்கின்றது. அவர்களும் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள்தான். ஆகவே அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல இவர்களுக்கேற்ற தண்டனையை பெற்றுக் கொடுப்பது என்பது இன்றைக்கு போய் நாளைக்கு புனையில் வருபவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கேற்ற வகையில் தான் இவர்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகளும் ஒரு மிக மெல்லிய அடிப்படையில் தான் அந்த குற்றச்சாட்டுகள் பதியப்படுகின்றது. இவர்களுக்கு எதிராக காத்திரமான அடிப்படையில் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இவர்களை நீண்ட காலம் சிறைச்சாலைகளில் வைத்திருக்கின்ற பொழுதுதான் சில சமயம் இதுகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் என்பது ஒரு விடயம். ரெண்டாவதாக இதற்கு சில பல இடங்களில் வந்து நிச்சயமாக போலீஸார் இதுக்கு துணை போவதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. மக்கள் மத்தியில் அது பேசப்படுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்களுடன் உறவில் இருக்கிறார்கள். இவ்வாறான குற்றவாளிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் போலீஸாருடன் உறவில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆகவே இது இலங்கை இராணுவமயமாக்கப்படுவது என்பது வேறு விஷயம். குற்றச் செயல்களை நிறுத்த வேண்டும் என்பது போலீஸாருடைய கடமை. போலீஸார் அதனை திறம்பட செய்ய முடியும். அந்த திறம்பட செய்வதற்கு அவர்களுக்கு எஸ்டிஏ போன்றவர்களுடைய ஒரு பலத்த சப்போர்ட் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த விஷயங்களை அவர்கள் வந்து திறம்பட செய்வார்கள் தான் நிச்சயமாக இதனை கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்கு பின்னராகவும் ஒவ்வொரு சர்ச்சைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. மேலும் பல தீவுகள் எருமைத்தீவு இருநதீவு என பல தீவுகள் இவ்வாறு கல்லட்டை பண்ணைகளாக வழங்கப்பட்டு விட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக தொடர்ச்சியான குரல்களுக்குள்ள தொடர்ச்சியான ஆய்வுகளை முன்னெடுக்கக்கூடிய கட்டமைப்புகள் ஏன் செயல்படாது இருக்கின்றன? மீனவ அமைப்புகள் ஏன் பயன்படுகின்றன? முக்கியமாக நிச்சயம் வந்து நாங்கள் இந்த கௌதாரி முனையை பொறுத்தவரையில் கௌதாரி முனைக்கு உட்பட்ட மீனவர்கள் இது தொடர்பாக எல்லோருக்கும் தங்களது எதிர்ப்புணர்வை சொல்லியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள்.
மீனவர்கள் யாரும் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு தெரியாமலேயே அவர்களது சங்கத்தினுடைய பெயரை பாவிப்பது போன்ற பல நடவடிக்கைகள் திரைமறைவில் பல விஷயங்கள் நடக்கின்றன. அது பல பேருக்கு தெரியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுகின்றது. ஆகவே இதில் இப்போ எங்கள் இப்போ இந்த கடல் தொழில் என்பதை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டாக்டர் சிவானந்தம் அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பாரிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அவர்களை முன்னேற்ற வேண்டுமென்று அவர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறுகின்றார். நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். ஆனால் அதே சமயம் வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கிருக்கக்கூடிய சாதாரணமான மீனவ தொழிலாளிகளுடைய அந்த 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 அவற்றை பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு சீன கம்பெனிகள் இங்கு வந்து முதலீடு செய்வது அல்லது பண்ணை தொழிலை தம்பசம் எடுப்பது போன்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அது இரணவிதைவாக இருக்கலாம், எருமதிவாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கு என்று சொல்லி சொன்னால் இந்த பகுதிகள் நிச்சயமாக கடலட்டை நிறைந்த இடங்களாக இருக்கின்றது. அது கௌதாரிமுனையாக இருக்கலாம், இரணதீவு பகுதியாக இருக்கலாம், மன்னார் வளைகுடாவுக்கும் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறைக்கும் இடைப்பட்ட பிரதேசம் என்பது வந்து அல்லது நெடுந்தீவு உட்பட இந்த பிரதேசங்கள் அனைத்தும் வந்து கடலட்டை பிடிப்பதற்கு ஏற்ற பிரதேசங்களாக இருக்கிறது என்பது உண்மையான விடயம். ஆகவே அது எங்களுடைய தொழிலாளிகள் செய்ய வேண்டிய வேலைகள். ஆகவே அதற்குள் வேறு யாரும் வருவது வந்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முக்கியமாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக திட்டவட்டமான முடிவுகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் வடக்குக்குள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் அப்போ அவ்வாறு வரும் பட்சத்தில் ஒரு கடுமையான எதிர்ப்புகளை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கும் என்பதையும் அவர்கள் அரசாங்கத்துக்கு சொல்லி அது நடைபெறக்கூடாது என்பதை அவர்கள் வந்து திட்டவட்டமாக அரசாங்கத்திடமிருந்து அந்த அந்த உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் அப்படி செய்ய தவறுகிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயங்கள் தொடர்பாக இது என்ன சொல்லி சொன்னால் இது வெறுமனே இலங்கையோ யாழ்ப்பாணத்தையோ பாதிக்கிற விஷயம் மாத்திரமல்ல, இது பலபடி வளர்ந்து இது இந்த பிரதேசம் இந்த பிராந்தியத்தையும் பாதிக்கக்கூடிய செயல்முறைகளுக்கு இது போம் என்பது யதார்த்தமான உண்மை, எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் இந்த விஷயங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு கடற்தொழில் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நான் நம்புகின்றேன்.